ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியர்ஸ் ஹோம் ஸ்ட்ரீட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு சாட்டர்டே சண்டேயில் அழகாக ஒரு சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரியும் பெரியவங்க விரும்புகிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு கொழுக்கட்டை பண்ணலாங்க. ஆவியில் வேக வச்சு கொடுக்கறதுன்னா எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கொழுக்கட்டை நான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி கார கொழுக்கட்டை பண்ணுறேங்க. அதுக்கு என்னென்ன வேணும்னா, கொஞ்சம் கறிவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, இந்த மிளகாய் எடுத்துருக்கேன். மிளகாயில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன் பாருங்கள். அந்த விதையோட போட்டால் சின்ன குழந்தைங்க சாப்பிடும் போது காரம் இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்திருக்கேங்க. இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். அதில் கடுகு உளுத்த பருப்பு போடுறேன். கடுகு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், உளுத்த பருப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இது பொரிஞ்சப்பறம் நல்லா கொஞ்சம் செவக்கணும். உளுத்த பருப்பு கொஞ்சம் செவக்கணும். அதுக்கடுத்தது நாம் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு போடுறாங்க. கடலைப்பருப்பு செவுக்கிற அளவுக்கு வறுக்கணும். தீயாத அளவுக்கு நம்ம வறுக்கணுங்க. சிம்பிள் வச்சு வறுத்தோம்னாக்க தீயாது. இதையும் நம்ம பொறுமையாக வறுக்கிறோம். இதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளு அது கூட சேர்த்து நம்ம வறுக்கிறோம். கூடவே ஜீரகத்தையும் போட்டு வறுக்கிறோங்க. இது வறுத்த எள்ளுங்கிறதால நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய் ரெண்டையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோங்க. இதில் நான் சேர்த்துருக்க பொருள் கூட குறைச்ச கூட நீங்கள் போட்டுக்கலாம். எள்ளு ஜீரகம் இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி மிளகாய் விதையோடு போட்டுருந்தாலும் போட்டுக்கலாங்க, நம்ம விருப்பந்தாங்க. நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தேங்காய் பொடி 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 எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியும் அவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் ஒரு ரெண்டு ப்ரெஸ் அளவுக்கு இதில் நான் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்து வறுக்கிறேன். தேங்காய் வறுத்து போட்டோம் அப்படின்னாக்கா கொழுக்கட்டையோட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. வாயில் கடிப்படும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். இதையும் ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே நம்ம இப்போ கூல் பண்ணணுங்க. நல்லா வறுத்துட்டு நம்ம கூல் பண்ண வச்சிடணும். இப்போ நாம் இது கூட இது நல்லா ஆறினப்பறம் இது கூட மாவு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முந்தைய இதுக்கு தேவையான தண்ணி கொதிக்க வச்சுக்கணுங்க. நான் கிருஷ்ணா கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதிலேருந்து நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஆறுனப்புறம் இந்த பொருளாக ஆறுனப்புறம் அது கூட இந்த மாவை மிக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இது கூட இதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதால உப்பு கொஞ்சமாக நான் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப உப்பு போட வேண்டாம், ஆல்ரெடி இந்த மாவுலேயே கொஞ்சம் உப்பு இருக்குது. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணிடுங்க. சூடாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணப்புறம் இப்போ கையால் நல்லா திருப்பி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கணும். எண்ணெய் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி அதில் நாம் வைக்க போகிறோம். வெறும் பிளேட்டில் வச்சோம்னா தட்டில் ஒட்டிக்கும். கொழுக்கட்டை கொஞ்சமாக அந்த கொழுக்கட்டை பிசைஞ்ச மாவு கொஞ்சம் இலகலாக இருக்கணும். ரொம்ப கெட்டித்தன்மை இருக்கக்கூடாது. நல்ல சாஃப்டாக ஈஸியாக பிடிக்கிற அளவுக்கு கொழுக்கட்டை வரணும், கொழுக்கட்டை மாவு வரணுங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. எல்லா மாவையும் நான் இப்படி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இட்லி பாத்திரத்தில் முதலே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டேன். அதில் கிளாத் போட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதில் நம்ம போடுறோம். இது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. சூப்பராக சாஃப்டாக வெந்துடும். இது மேலே இன்னும் ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நல்லா மூடி வச்சிடுறோம். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க. சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நமக்கு அந்த கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் மெத்து மெத்துன்னு இருக்குங்க இந்த கொழுக்கட்டை. நல்லா சூப்பராக சுட சுட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கொழுக்கட்டைங்க இது. இதுலேயும் ஸ்வீட் கொழுக்கட்டை கூட பண்ணலாங்க. அந்த ரெசிபி நான் அப்புறம் போடுறேன். குழந்தைங்களுக்கு இந்த கார கொழுக்கட்டை இதில் எள்ளு தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கதால் ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. சீக்கிரமே ஜீரணமாயிடும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு அருமையான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை ரெசிபி பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
யூ.